என் தம்பி சொன்ன அண்ணன் நோம்பு கஞ்சி குடிக்க வராதுன்னு. நான் வரமாட்டேன், வீட்டுக்கு நோம்பு கஞ்சி வரும், குடிக்க மாட்டேன். எங்க மச்சான், எங்க மாமா, எங்க சித்தப்பா, பெரியப்பா எல்லாரும் என் தம்பியுமே எல்லாரும் நோம்பு கஞ்சியே ஆண்டாண்டாவே எனக்கு வீட்டுக்கு வரும். நான் அங்கிருந்து பல பேருக்கு கொடுப்பேன், நானும் அதே நேரம் பிரியாணி போடுவேன், நானும் எல்லாரும் கொடுப்பேன். அந்த இடத்துக்கு வரமாட்டேன். ஏன் அனுபவத்துல போறதில்ல? ஏன் போறதில்ல? ஏன் போறதில்ல? இந்த ஓட்டுக்கு போற வேசக்காரன் ஒரு தடவை பர்மால இஸ்லாமியர்களை கொள்றான். நான் எதிர்த்து பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கேன். எங்க அண்ணன் பார்க்கற வர்றாரு, எங்க ஊருக்காரு. நான் வந்து பக்கத்துல எங்க இந்த ஒரு நாள் முஸ்லீம் எல்லாம் எங்கன்னு கேட்டேன். நீ சும்மா கேள்வி பண்ணாம கேட்டாரு. ஆனா இந்த ஒரு நாள் நோம்பு கஞ்சி நீ தொப்பிய போட்டு இது பண்ணிட்டா ஜெயலலிதா இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு ஆயிடுவாங்களா? ஆயிடுவாங்களா? ஸ்டாலின் தொப்பிய போட்டு இத்தார் வந்து கலந்துக்கிறாருல. நான் சொல்றேன், நான் சொல்றேன், நல்ல அப்பனுக்கு பிறந்தவன் நான் சொல்றேன். எந்த காலத்திலையும் பாரதிய ஜனதா, காங்கிரஸ், திமுக, அதிமுக விட கூட்டணி இல்ல. நான் சொல்றேன் ஒரே ஒரு ஐயா ஸ்டாலின் இஸ்லாமிய மக்கள்கிட்ட வாக்கெட்டு வர்றாரு. என் தம்பி எல்லாம் சொல்லுவேன், ஆனா இஸ்லாமிய சமூகம் சமூகத்துல இஸ்லாம் சமூகத்துலடா அது ஒரு மார்க்கம். நீ தமிழ் சமூகத்தின் மகன், இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றிருக்கிற, அவ்வளவுதான், குழப்பிக்கப்படாது. இது போய் அவங்க கிட்ட என்ன கேக்குறேன்னா, ஸ்டாலின் தான் ஒரு உறுதி பத்திரம், எந்த காலத்திலையும் திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்காதுன்னு சொல்ல சொல்றாரு. நான் சொல்றேன்ல, கூட்டணி வைக்கிறதுல அவனை ஓடிப்பேன். அவன் ஒரு முட்டு முட்டு மூணு முட்டு முட்டு தள்ளுவேன். எந்தெந்த வழியில எந்தெந்த வழியில நுழையணும் நினைக்கிறியோ அந்த சந்து வந்து ஓடி நீ என்ன செஞ்சாலும் எது புரட்சி செய்வேன். யார் கற்பித்தது? அண்ணல் அம்பேத்கர். பன்னாட்டு புரட்சி இல்லாமல் அரசியல் புரட்சி வெல்லாமல்.